கதை இங்கே வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் நம்ம மறந்துருப்போம், இல்லைன்னா சொல்லி கொடுக்காம இருப்பாங்க. நம்ம சாமி இதுதான்டா அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்காம விட்டுருப்பாங்க. அதுபோல நம்ம எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டாலும் நமக்கு எதை எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு நம்ம குலதெய்வத்துக்கு தான் தெரியும். அதனால குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாதவங்களுக்கு என்ன காண கொண்டது, அந்த குலதெய்வத்தினுடைய வைப்ரேஷன் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு இருக்கும். அந்த சுவாமியுடைய வைப்ரேஷன் எந்த சுவாமிக்கு இருக்கிறதோ அந்த கோயிலேயே அந்த சாமியை நீ கும்பிடும் போது அங்க போகும்போது உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும். அன்னையிலிருந்து உங்களுக்கு அது இஷ்ட தெய்வம் ஆயிடும். காரணம் என்னன்னா உங்களுடைய குலதெய்வமும் அந்த சுவாமியும் ஏறக்குறைய ஒரே வைப்ரேஷன் இருக்கும். இது போன்ற நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து செய்வது இன்னும் பெரிய விஷயம்.